வதோதராவின் தெருக்களில் இந்த ஜிதேந்திரா வியாஸ் வாக்கு கட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடவில்லை. ஆனால் சிலருக்காவது அவர் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரும் வாய்ப்புடைய நரேந்திர மோடியைப் போல தெரிகின்றார். அதனால்தான் மோடி போட்டியிடும் இங்கு அவருக்கு நல்ல மவுசு. மக்கள் எல்லாம் அவர் காலிலும் விழுகிறார்கள். ஆகவே தனது கட்சியான பாஜகவுக்கு வாக்குகளை பெற வியாஸ் உதவுகின்றார். மோடி தொலைக்காட்சி செவிகளை தவிர்த்தாலும் வியாசுக்கு அந்த தடையெல்லாம் கிடையாது. சமீப காலமாக தொலைக்காட்சியிலே நான் ஒரு புயலையே ஏற்படுத்தி இருக்கிறேன். அதே போல நகரில் கடைகள் திறத்தல், மத வைபவங்கள் போன்ற மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் நான் அழைக்கப்படுகிறேன். நான் மோடியை போன்ற சாயலில் அவரை போலவே உடை அணிந்து போக வேண்டும். தெற்கே தமிழகத்திலும் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கின்றது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய மிக பிரபலமான முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரனுக்கு அங்கு அவர் மறைந்த பின்னரும் இன்னமும் நல்ல பெயர் இருக்கின்றது. ஐம்பத்தி ஒன்பது வயதான தியாகராஜன் அச்சொட்டாக எம்ஜிஆரை போலவே இருப்பதால் எம்ஜிஆர் உடை அணிந்து தற்பொழுது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவுக்காக அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். மேடை நாடகங்களிலும் நடிக்கும் தியாகராஜனுக்கு தேர்தல் காலங்களில் வருவாய் மானியட்டி விடுமாம். எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஜனங்களில் ரொம்ப அஃபெக்ஷன்ஸாக இருக்கும். நானும் அஃபெக்ஷனாக நடந்துக்கிறோம். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் நிறைவேற்றோம். நெக்ஸ்ட் இது இல்லாத எலெக்ஷன் நேரத்தில் எங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கும். 100% நாங்கள் வந்து வேலையில் இருக்கோம். மீண்டும் இங்கு வியாசை பார்த்தால் அவர் இப்பொழுது தேர்தலில் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றார். ஆனால் தேர்தல் முடிந்தால் அவர் அவரது முழுநேர வேலைக்கு திரும்பி போய்விடுவார். ஆட்டோ ஓட்டுநரான தனக்கு தான் யாரை போல இருக்கின்றேனோ அந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வந்துவிடும் என்று அவர் நம்புகின்றார்.